காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு இறுதி காலத்தின் பாவங்கள். ஒரு மதிப்புக்குரிய ஆராய்ச்சி மையம் ஒரு சர்வே எடுத்தாங்க. இதுல எத்தனை பேர் உலகம் முடியும் தருவாயில இருக்குன்னு நம்புறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. உலகத்துல நடக்கிற பாவங்களில் பார்க்கும்போது 5-2 பேர் இந்த உலகம் முடியும் தருவாயில இருக்குன்னு நம்பினாங்க. கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவோட வருகையை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. லூக்கா 17:26 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேலைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொன்றார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படு நாளிலும் அப்படியே நடக்கும். நோவா மற்றும் லோத்தின் நாட்கள் எப்படி இருந்தன? நோவாவின் நாட்களில் ஆதாம் செய்த அத்துமீறல் மற்றும் காயின் செய்த குலையின் நிமித்தம் பூமியின் மேல் இரட்டை சாபம் தங்கியிருந்தது. அந்த நாட்களில் கடவுளுக்கு பதிலாக அவர்கள் இயற்கையை வணங்கினர். அவர்கள் மனிதனுடைய அறிவை மகிமைப்படுத்தினர். தங்கள் சொந்த கையின் வேலைகளை வணங்கினர். செதுக்கப்பட்ட உருவங்களுக்கு தலை வணங்க அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்தார்கள். மனிதனுடைய அக்கிரமங்கள் பெருகி மனிதர்களுடைய எண்ணம் அனைத்தும் தீயதாவே இருந்தது. பூமி வன்முறையால் நிறைந்திருந்தது. மனிதனுடைய அக்கிரமம் வெளிப்படையாகவும் தைரியமுமாக இருந்தது. நீதி மண்ணில் மெதிக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்டவர்களின் கூக்குரல் விண்ணை எட்டியது. தெய்வீக ஏற்பாட்டுக்கு மாறாக பலதார மனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜலத்தினால் உலகம் அழியும் முன்பாக காடுகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் மிருகங்களும் பறவைகளும் ஜோடி ஜோடியாக பேலையை நோக்கி வந்தது. மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கூட மிருகங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தனர். மனிதர்கள் சத்தியத்தை விடாப்பிடியாக நிராகரித்ததனால் அவர்களுடைய இதயம் கடினப்படப்பட்டது. இந்த அதிசய காட்சி கூட அவர்களுக்கு தற்காலிகமான உணர்வை மட்டும்தான் உண்டாக்கியது. அவர்களுடைய பாவத்தை அவர்கள் உணரவில்லை. ஆண்டவருடைய சட்டத்தை மீறிவிட்டார்கள், மறந்துவிட்டார்கள். லோத்தின் நாட்களில் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் உள்ள நகரங்களில் மிக அழகான நகரம் சோதம். அதன் வளத்துக்கும் அழகுக்கும் பேர் பெற்றது. அவர்களுடைய பயனற்ற மற்றும் செயலற்ற வாழ்க்கையினால் சாத்தானுடைய சோதனைக்கு அவர்கள் இரையாகினார்கள். ஒரு வேளையும் இல்லாமல் மனிதன் சும்மா இருப்பது அவனுக்கு மிக பெரிய சாபம். சோதோமின் மக்கள் மிக பெருமையாக இருந்தார்கள். அவர்களிடம் அன்பில்லை. அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினார்கள். சோதோமின் அழிவின் கடைசி நாள் மற்ற நாள் போலவே இருந்தது. லோத்து அவருடைய மனைவியை மற்றும் மகள்களை அழைத்தபோது அவர்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் உலக இன்பத்திலும் செல்வத்திலும் மூழ்கியிருந்தனர். லோத்து அவருடைய ஆடம்பரமான வீட்டையும் சம்பாதித்த செல்வத்தையும் விட்டு வர மனதில்லை. அதனால் பரலோக தூதர்கள் அவரையும் அவர் மனைவியையும் மகள்களையும் கைப்பிடித்து நகரத்துக்கு வெளியே அழைத்து சென்றனர். பின்பு நகரங்கள் தீயினால் எரிக்கப்பட்டது. சோதோமுடைய தீய தாக்கம் லோத்தின் விசுவாசத்தின் மீதும் அவருடைய குடும்பத்து மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவற்றின் முடிவு நமக்கு தெரியும். இந்த காலத்திலும் இப்பேற்பட்ட பாவங்கள் இருக்கிறதா? கடைசி நாட்களுடைய பாவங்கள் என்ன? 2 தீமோத்தி 3 பார்ப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியர்களாயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூற செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும்
தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்கிறோமானால் நோவா மற்றும் லோத்தின் காலத்தில் இருந்தது போலவே பாவத்திலிருந்தும் பாவிகளிடமிருந்தும் ஒரு குறிப்பிடத்தக்க இடைவேளை இருக்க வேண்டும். உலகத்துக்கும் கடவுளுக்கும் இடையே எந்த சமரசமும் இருக்க முடியாது. மத்தேயு 6:24 சொல்வது போல, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவன் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய செயல்படி நியாயம் தீர்ப்பார். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய மகளாகவும் மகனாகவும் இணைக்கப்படுவீர்கள். மேலும் அதுக்கான வெகுமதியும் கிடைக்கப்படும். தாய்மார்களும் தந்தைமார்களும் அவர்களுடைய பொறுப்பில் விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய நடவடிக்கை மூலம் பிள்ளைகள் மனதில் களங்கத்தை ஏற்படுத்தலாம். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் தேவனை சேவிக்கிறோமா, இல்லை உலகத்தையும் உலகத்தாரையும் சேவிக்கிறோமா? சிந்தியுங்கள். ஆமீன்.